நத்தார் ஆசிர்வாதங்கள் வழங்குகிறார். காலிமறை மாவட்ட கிளேரிஷன் சபையைச் சார்ந்த அருட்பணி எஸ்எக்ஸ் ரவிகாந்த் அடிகளார். பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துமஸ் என்பது கடவுள் மனுவுரு ஏற்று இப்பூமியில் தோன்றினார் என்னும் மாபெரும் செய்தியை கொண்டாடும் நன்னாளாகும். அச்சமும் திகிலும் மத ஒடுக்குமுறைகளும் அடிமைத்தனமும் தாமரர் ஏழை எளியவர் விதவைகள் என ஓரம் கட்டப்பட்ட நிலைகளும் நிலவிய வாழ்வியல் சூழலில் கிறிஸ்துவின் பிறப்பு வாழ்வின் இழிநிலை என கருதப்பட்ட ஏழை எளியவருக்கே பெரும் மகிழ்ச்சி செய்தியாக மாறியது. கிறிஸ்து பாலகனின் பிறப்பு செய்தி நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் தர வேண்டும் என்று ஆசித்து நிற்கின்றேன். கடவுள் நிலையில் இருந்தவர் மனிதனாய் பிறந்தார் என்னும் வாக்கு சொல்லுவது என்னவெனில், கிறிஸ்து மனு குலத்திற்காய் தன்னையே முழுவதுமாய் இழந்தார் என்பதேயாகும். பிறர் வாழ தன்னை முழுவதும் தந்த இறைமகன் இயேசு நமக்கு விடுக்கும் அழைப்பு, நாமும் பிறர் வாழ எம்மை கொடுப்பதுவே. இம்மானுவேல் என அழைக்கப்படும் அவர் எப்போதும் எம்மோடு உடனிருப்பார் என்பதுவே எம் நம்பிக்கையும் கூட. எம் தாய் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான சுமைகள் மட்டும் எம் தோள்களில் சுமத்தப்படவில்லை. சமூக தீமைகளையும் சுயநலங்களையும் விரட்டும் பொறுப்புகளும் எங்களதே. எனவே மனதில் இருக்கும் வன்மம் நீங்கி எல்லோரும் மகிழ்வுடனும் மனிதநேயத்தோடும் வாழ பிறக்க இருக்கும் பாலகன் இயேசுவின் அருளும் ஆசியும் கிடைக்க பிரார்த்தித்து நிற்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். நத்தார் ஆசீர்வாதங்கள் கேட்டீர்கள்.